இப்போலாம் உங்களுக்கு பீச் சைடில் வெக்கேஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எதிர உங்கள் மைண்டில் வந்து கோவா இல்லை வர்க்கலா அந்த அந்த சைட்டில் தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் உடுப்பியில் க்ளீனான பீச்சஸ், அங்கே பண்ணுற எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இங்கேயும் பண்ணலாம். அண்ட் அது கூடயே வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் ஏஷியன்ட் ஹிஸ்ட்ரியாகவும் அண்ட் மவுண்டன்ஸ் வாட்டர் ஃபால்ஸாகவும் எல்லாம் இந்த உடுப்பியில் இருக்குன்னு தெரியுமா? ஸோ அந்த உடுப்பியில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணத்துக்கு இருக்குது, அடுத்த டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணலாமா வேணாவா, அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிராப் யுவர் ட்ரிங்க்ஸ், ஹை ஹேவ் மை பீஸா. ஸோ லெட்ஸ் கெட் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் உடுப்பி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. உடுப்பிக்கு டைரக்ட் ரைஸ் பெங்களூர்லேருந்து இருந்தாலும் மற்ற ஸ்டேட்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா பெங்களூர்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ட்ரெயினோ தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டி ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ உடுப்பி ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மங்களூர் ரீச் ஆகணும். ஓகேவா? ஸோ மங்களூர் ரீச் பண்ண நிறையவே இருக்குது, அங்கே ஏர்போர்ட் இருக்குது, நீங்கள் ஃப்ளைட்லேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம். நான் வந்து சென்னையிலேருந்து போனதால் 12685 அந்த ட்ரெயினில் தான் போனேன், ஏன்னா முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே 4:00 எடுத்து அடுத்த நாள் வந்து 7:00 வந்து மங்களூர் ரீச் ஆகிடலாம். ஸோ அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் ஈஸியாக ஒரு உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அங்கேருந்து மங்களூர்லேருந்து உடுப்பி எப்படி ரீச் பண்ணலான்னா, நீங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தாலே, மெயின் கேட் வழியாக வெளில வந்தாலே உங்களுக்கு வந்து மணிப்பால் உடுப்பி அப்படின்னு சொல்லி பஸ்லாம் நிறைய நிற்கும். அதை ஏறினீங்கன்னா 100 ருபீஸ் பெர் பர்சன் டிக்கெட்டு, 2 ஹவர்ஸில் வந்து நீங்கள் போய் மணிப்பால் ரீச் ஆகிடலாம். எப்படி நீங்கள் வந்து உடுப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் பெட் வந்து பைக் ரெண்ட் பண்ணது தான். ஒரு நாளைக்கு வந்து 450 ருபீஸ் ஆகும், 120 கிலோமீட்டர்ஸ் லிமிட்டில். ஸோ 2 டேஸ் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அரவுண்ட் 800 இல்லை 900 முடிக்கலாம். ஓகேவா? ஏன் பெஸ்ட் பெட் பைக்கு சொல்கிறேன்னா, பீச் சைடில் வந்து உங்களுக்கு பஸ் அவைலபிலிட்டி இருக்குது, பட் மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது, நீங்கள் நிறைய நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ காசு பார்க்காம நீங்கள் வந்து பைக்கை வந்து ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த ஐட்டினரியை நீங்கள் வந்து 2 நாளாக பிரிக்கணும், ஒன்று வந்து பீச் சைடு அண்ட் இன்னொரு நாள் வந்து மவுண்டன் சைடு. நீங்கள் பீச் சைடு வந்து நிறைய பிளேசஸ் பார்க்கலாம், பட் மவுண்டன் சைடு வந்து ஒரு 2-3 பிளேசஸ் தான் பார்க்க முடியும், ஏன்னா தொலைவில் இருக்குது, மணிப்பாலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு வரதுக்கே வந்து டைம் ஆகிடும். ஸோ வந்து 2 நாள் நீங்கள் வந்து ஐட்டினரி வச்சிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் விசிட் பண்ண பிளேஸ் வந்து மால்பே பீச் அண்ட் சென்ட் மேரிஸ் ஐலண்ட். மால்பே பீச்சில் தான் வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, அந்த பனானா ரைடு, ஸ்கூபா டைவிங்கு, ஜெட்ஸ்கி, அதெல்லாம் வந்து மால்பே பீச்சில் தான் நிறைய இருக்குது. மற்ற பீச்சிலும் இருக்குது, பட் இதான் வந்து மெயின் அட்ராக்ஷன். ஸோ அதை விசிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சென்ட் மேரிஸ் ஐலண்டும் விசிட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன ஸ்பெஷல்னால், ஃபர்ஸ்ட் ரொம்ப மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடினா மடகாஸ்கரும் இந்தியாவும் ஒரே சேர்ந்தே தான் இருந்தது, கரெக்டாக அந்த டெக்னாலஜி பிளேஸும் சேர்ந்தே தான் இருந்தது. அண்ட் நாள் போக போக அந்த டெக்னாலஜி பிளேஸ் வந்து நகர்ந்து போகும்போது வால்கானிக் எரப்ஷன் ஏற்பட்டு இந்த ராக்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, சென்ட் மேரிஸ் ஐலாண்டில் இருக்கிற ராக்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதேமாரி பேட்டர்னை வந்து நீங்கள் மடகாஸ்கர்லேயும் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் மேப்பிள் பீச். என்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணோம்னா, நீங்கள் இங்கே தான் வரணும். பேராசைலிங்கு, கம்பி ரைடு, கோவாவில் என்னென்ன ஒன்றுங்களோ எல்லாமே இங்கே இருக்குது. தெரியுதா, அந்த தூரத்தில் ஒருத்தன் பேராசைலிங் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வந்து சென்ட் மேரிஸ் ஐலண்டில் போட்டிங் போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். விலை வந்து 400 ரூபா. இங்கே வந்து போர்டிங் ஒருத்தராக உள்ளே விடுவாங்க போல். அங்கே போயிட்டு 1 ஹவர் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடணும். பூரியாச்சு இந்த இடத்துக்கு போக போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்ட் தெரியுதுல்ல இந்த இடத்துக்கு. ஸ்டார்ட் ஓகே.
வந்தாச்சு ஐலாண்டுக்கு. லெட்ஸ் கோ நெக்ஸ்ட் ஃப்ளோ. அண்ட் நான் செகண்டாக விசிட் பண்ண பிளேஸ் வந்து டெல்டா பாயிண்ட். இது வந்து பேக் வாட்டர்ஸும் அண்டு சீயும் வந்து ஒன்றா கலக்கிற இடம். நீங்கள் வந்து பைக் ரைடில் இந்த வழியாக போகும்போது அப்படியே கோகோனட் ட்ரீஸ் அப்படியே அந்த ரைடே வந்து ஒரு சீனிக்காக இருக்கும். அண்ட் போகிற வழியிலே வந்து பேக் வாட்டர்ஸில் கயாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் பேக் வாட்டர்ஸில் கயாக்கிங் பண்ணாலும் நீங்கள் வந்து அங்கே பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து ரிவரும் சீயும் மீட் ஆகுது. அந்த மீட் ஆகுது போக முடியாத பார்ப்போம் இந்த பக்கமாக. அண்ட் வேறு என்னென்னலாம் பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணலன்னா காப்பு பீச். காப்பு பீச் தான் உடுப்பில் இருக்கிற பீச்லேயே பெஸ்ட் பிளேஸ் டு வாட்ச் சன்செட். அங்கே ஹிஸ்டாரிக்கல் லைட் ஹவுஸும் இருக்குது அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்ன பண்ண தந்தாலும் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பீச்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன், என்னென்னா பாடபுத்ரி பீச். இந்தியாவிலே வந்து ப்ளூ ஃப்ளாகால் ரெகனைஸ் பண்ண சில பீச்சஸில் மொத்தம் 12 பீச் தான் வந்து இந்தியாவிலேயே ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸாக இருக்குது. அது வந்து பாடபுத்ரி பீச். லைக் வந்து க்ளீன் வாட்டர்ஸ், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம், லைக் ஒரு பர்ஃபெக்ட் பீச்சுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த பீச்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் உங்கள் டேவை என் பண்ண வந்து கிருஷ்ண டெம்பிள். ஃபேமஸான கிருஷ்ண டெம்பிள் வந்து உடுப்பியில் இருக்குது. லைக் உடுப்பினாலே த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் தான். ஸோ டெம்பிள்ஸ் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அந்த டெம்பிள்ஸ்லேயே ஃபேமஸானது வந்து கிருஷ்ண டெம்பிள். ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டேவை கிருஷ்ண டெம்பிளில் என் பண்ணலாம். ஆன் தி செகண்ட் டே வி ஆர் கோயிங் த்ரூ ஈஸ்ட். ஈஸ்ட் நோக்கி போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா வரங்களா லேக் ஜெயின் டெம்பிள். என்னன்னா லேக் நடுவில் ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கும். அது போட் மூலயமா தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அந்த போட் வந்து 1-3 மதியானமாக வந்து ஆப்ரேஷனில் இருக்காது. ஸோ டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ சீக்கிரம் இயர்லியாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே இயர்லியாக போனீங்கன்னா ஒரு மிஸ்டி ஃபீலிங்கில் அந்த போட்டில் நீங்கள் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து தள்ளி போனீங்கன்னா கூடல் தீர்த்த ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கூடயே விசிட் பண்ணிட்டு வரலாம். என்னென்ன சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்லாம் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மணிப்பாலில் இருக்க உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் தோசையும் சாம்பாரும் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா உடுப்பினாலே உடுப்பி சாம்பார் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஓகேவாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து மால்பே பீச் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் சைடில் இருந்தது. லைக் சோ பட்ஜெட் ஆப்ஷன். நான் நிறைய சாப்பிட்றதுக்கே 150 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எல்லாமே வந்து ரெடிட் மூலியமாகவும் அண்ட் சோஷியல் மூலியமாகவும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணத்தை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், ஓகேவா? அண்ட் ஈவினிங் வந்து மங்களூர் பன்ஸ் எம்டிஆரில் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன் ஓகேவா? மங்களூர் பன்ஸ் நீங்கள் வந்து உடுப்பி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பட் எனக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட் பிடிக்கல. பட் யூ நீட் டு ட்ரை பிகாஸ் அந்த ஊரில் அதுதான் ஃபேமஸ், ஓகேவா? ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ணது. அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் என்னென்னலாம் பிளேஸ்லாம் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம், எந்தெந்த ஹோட்டல்லாம் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணணும், அது எங்கெங்கெல்லாம் வந்து சாப்பிட்ணும், எந்தெந்த ஹோட்டல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் லிங்க்ஸ் வந்து கீழே தரேன். அண்ட் ஐட்டினரியும் வந்து கீழே ஒரு லிங்க்காக தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிரைவ் மூலமா பார்த்துக்கலாம். ஸோ அத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன், ஓகேவா?